சேனல்ல வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பாத்துட்டு இருங்க சனே ஊத்தி இப்போ வந்து எண்ணெய் நமக்கு வந்து நல்லா காஞ்சிருச்சு அதனால இப்போ வந்து கொஞ்சம் லைட்டா வந்து நமக்கு தேவையான அளவு லைட்டா மிளகாய் சேர்த்துக்குறோம் மிளகாய் போட்ட பிறகு வெங்காயம் வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு கருவேப்பிலை வந்து நம்ம இயற்கையான பாவம் ஒடிச்சுக்கிறோம்ப்பா கருவேப்பிலை கருவேப்பிலை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஐயா தோட்டத்தில் கருவேப்பிலை நல்லா சூப்பராக இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் கிரேவிக்கு நாங்கள் வந்து கல்பாசி கொஞ்சம் பட்டை கொஞ்சம் சாதிக்காய் சாதி பச்சரி அப்புறம் பிரியாணி எவ்வளோ ஒரு மூணு எல்லாம் நம்ம போட்டிருக்குறோம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதெல்லாம் ஏன் சேர்க்கணும்னா சாப்பாடு வந்து நம்ம சாப்பாட்டுக்கு வந்து குழம்பு வந்து ரொம்ப அருமையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹோட்டலில் வந்து எப்படி சமைக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து நம்ம சமைக்க போகிறோம் எப்போ இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சுப்பா பாருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம்ப்பா பச்சை வசனம்புல வசனம்புலாம் போயிருச்சுப்பா அது இங்கே பாருங்க எண்ணெய் ஃபுல்லாக திறஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்கப்பா இப்போ வந்து நம்ம வந்து மல்லித்தூள் போடுவோம்ப்பா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வத்தப்பொடிப்பா அடுத்து சீரக பொடிப்பா அடுத்து மஞ்சள் பொடிப்பா இப்போ ஒரு கிண்டிக்கிறோம்ப்பா இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம்ப்பா அட ஒரு 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 நிமிஷம் கிண்டுப்பா நல்லா இப்போ அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம்ப்பா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சுப்பா எப்பா இப்போ நல்லா கொதிச்சிருச்சுப்பா அடுத்து வந்து நம்ம கறி போட போகிறப்பா ஒரு கிலோ கறி இப்போ வந்து நம்ம ஒரு கிலோ கறி போட்டோம்ப்பா எப்பா தம்பி கிண்டி விடுப்பா அடுத்து வந்து நம்ம 15 நிமிஷம் கழிச்சு வந்து பாப்போம்ப்பா எப்படி நல்லா வந்திருக்கானு இப்போ வந்து மூடி போட்டுருவோம்ப்பா பாத்திரத்தால இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம திறப்போம் வாவ் நல்லா கொதிச்சு வந்துருச்சுப்பா அட்டி சிக்கன் கிரேவி எவ்வளோ இருக்குப்பா அப்படியே தரமாக இருக்குப்பா நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கப்பா எவ்வளோ அருமையாக கொதிச்சிருக்கு பாருங்கள் கறியெல்லாம் நல்லா வந்திருக்காங்க பாருங்கள் கறியெல்லாம் பாருங்கள் ஆஹா அப்படியே எனக்கு ருசிக்கணும் அப்படியே எலும்புப்புலாம் கட்டிச்சு இழுக்கணும் போல் இருக்குப்பா எவ்வளோ அருமையாக வந்துருச்சுன்னு பாருங்கப்பா எவ்வளோ அருமையாக இருக்குது நல்லா பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா அப்படியே இதுக்கு நெய் சாதத்துக்கு வந்து நம்ம போட்டு அப்படியே சிக்கன் கிரேவி ஊற்றி தின்னோம்னா வேறு லெவலில் இருக்கும்ப்பா நம்மளாம் ஒரு புடி ஒரு கடி தான் நம்மளாம் சாப்பிட்லாமாப்பா எப்படி சாப்பிடுவோம் ஆ சாப்பிடுவோம்ப்பா இன்னைக்கு ஒரு சிக்கன் கிரேவி வச்சு ஒரு புடி பிடிக்கிறோம் அப்படியே சாப்பிட்றோம் செம்மையா சமைக்கிறோம் சுவையா சாப்பிட்றோம் ஆ வெரி குட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சமையலுக்கு இந்த இலை தேவைப்படுது நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா பெரிய இலையாக தேவைப்படுது இப்போ வந்து நம்ம இந்த இலையை கட் பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு உதவி செய்து ஐயா காட்டில் வந்து உதவி செய்து பாருங்கள் நல்ல இலை சூப்பர் இலை இப்போ வந்து நம்ம செம்மையா சமைச்சாச்சு இப்ப செம்மையா சாப்பிடலாமா சந்தோஷமா சாப்பிடலாமா இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிருமா வாங்க சாப்பிடலாம் சரி
நான் வந்து செம்மையா சமைச்சிருக்கோம் சுவையா சாப்பிட போறோம் எங்க மூணு பேருக்கு வந்து இப்போ வந்து சவாலஞ்சு யார் நல்லா சாப்பிடுறா ஃபர்ஸ்ட் சாப்பிடுறான்னு வந்து சவாலஞ்சு எங்க ஓனர் வந்து எங்களுக்கு வந்து பரிசு தரேன்னு சொல்லியிருக்காரு அதனால இப்போ நாங்க வந்து சாப்பிட போறோம் யார் ஃபர்ஸ்ட் வின் பண்ண போறோம்னு தெரியல ஆ சாப்பிடலாமாப்பா ஆஹா அருமையா மணக்குதாப்பா நெய் சாதம் ஆஹா பாடே அது நல்லா வரல அதுக்கு அந்த கிரேவி இருக்கு பாருங்களே சிக்கன் கிரேவி வேற லெவலுப்பா சாப்பிடுறோம்ப்பா வாங்க இப்போ நான் சாப்பிட போறேன்ப்பா அப்படியே அப்படியே சோறு அப்படியே அருமையா இருக்குப்பா குழவேல அப்படியே பா வரலோப்பா அருமையா இருக்குப்பா அருமையா இருக்குப்பா நெய்வோல இருக்குப்பா நெய்வோல இருக்குப்பா அப்படி இங்க வரப்பாங்க அந்த வாடை அப்படியே தூக்குது பாலவே பக்கத்துல வந்து எங்களுக்கு வந்து கிரேவி கொடுத்துட்டாங்கப்பா சிக்கன் கிரேவி வாவ் சிக்கன் கிரேவி அதுக்கு மேல சூப்பரா இருக்குப்பா ரெண்டுமே தரமா இருக்குப்பா சாப்பாடு வேற லெவல் பா வேற லெவல் பா நல்லா அருமையா இருக்கு பா நல்லா சுவையா இருக்கு பா சாப்பிட்டுங்கட சொல்றோம் பா ஆமாப்பா நம்ம நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி தான்ப்பா சாப்பிட்டு நாங்க எப்படி இருக்குன்னு சொல்றோம்ப்பா ஆஹா நெய்ச்சோர்னா நெய்ச்சோர் தான்ப்பா நெய் சாதம் அப்படியே நம்ம சிட்டுனால கிரேவி ஊத்தி தின்றோம் அப்படியே பாருங்கப்பா எச்சி அப்படியே சொல்ல முடியல எனக்கு சாப்பிட தோணுதுப்பா கறியை பிக்க பிக்க அப்படியே தங்கூர் பத்து மாவா வருது வாவ் கறியா பாது அட்டடா உனக்கு அப்படியே கா டெஸ்டா இருக்கு வணக்கம்
சூப்பரா இருக்கு பா. வாங்க தண்ணி மொண்டு வாங்க பா. சிக்கன் கிரேவி அவ்வளவு டேஸ்டா இருக்கு பா, அதனால தான் அமுட்டே ஊத்திட்டேன். இயற்கையான நம்ம கிணத்து தண்ணிப்பா யார் வங்கோருங்கப்பா, செம்ம டேஸ்ட் வங்கோருங்க. வீட்டில் சாப்பிட்டோன்ட்டு அதனால் என்னால் அவ்வளோ சாப்பிட முடியல. இப்போ இன்னைக்குனாலும் போட்டியில் சேர்க்கணும் வந்து ஆனால் முடியலைப்பா. ஆனால் அப்போ அப்படியே இருந்த நெஞ்சுக்கு சாப்பிட்டேன்ப்பா, இந்தா தொண்டைக்கு சாப்பிட்டேன்ப்பா. நீ அங்கே வருங்க ஒரு புல்லாயிடுச்சு. அருமையான சாப்பாடு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுப்பா. நம்ம நெய் சாதம் அவ்வளோப்பா, நம்மளால் முடியலைப்பா. குழம்பு கொண்டு வாப்பா. தண்ணி தண்ணிப்பா.
டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டுப்பா. கறி நல்லா இருக்குப்பா. அவரு ஃபுல்லா இருக்குப்பா. நான் வந்து இன்னும் சாப்பிடலாம் சாப்பிடலாம் நினைக்கிறேப்பா. இங்க தொண்டைக்கு வந்துச்சுப்பா. இலை இன்னும் இந்த இல்ல இன்னும் டேஸ்டா இருக்குப்பா. இந்த கைய கலந்தா கூட அந்த டேஸ்ட் பேருங்க. கைய நான் கழுவலப்பா. ரொம்பே ஃபுல்லா இருப்பா. சாப்பாடு நல்லா டேஸ்டா இருக்கு. முடியல பண்ணியால சாப்பிட போறேன். இப்போ வந்து நாங்க சேலஞ்சுக்கு மூணு பேர் உட்காந்துருக்கேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன்ப்பா. இப்போ நெய்ச்சோறு அவ்வளோ அருமையாக இருக்குப்பா. நான் இப்போ நல்லா சமைச்சிருக்கீங்கப்பா. சாப்பிட்டு இன்னும் எப்படி இன்னும் எவ்வளோ இருக்க டேஸ்ட்டப்பில் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ சாப்பிட்ட ப்பா நெய்ச்சோறு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சிக்கன் கிரேவி நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னால் முடியலை. நான் மதியத்துலேருந்து சாப்பிடாம தான் இருந்தேன். அப்படியா நெய்ச்சோறு வந்து அல்வா மாதிரி இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னால் முடியலை. இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியலப்பா. நான்
எனக்கு தொண்டைக்கு மேலே வாய்கிட்ட வருதுப்பா, வாந்தி எடுத்தா வருதுமே, நான் வந்து கிளம்புறப்பா. நான் அவ்வளோதான்ப்பா, நான் இந்த போட்டியில் வந்து தோத்துட்டேன், அடுத்த போட்டியில் என்னால் ஜெயிக்கணும்னு ஒரு நம்பிக்கையோட லட்சியத்தோடு எழுந்திரிச்சு போகிறேப்பா. இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை அமைக்கிடுங்க.